இனிமேல் நம்ம சாய்விடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகனா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டிங்காக கிடச்சிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப் நிறைய பேருக்கு ரொம்ப ஹீட் ஆகும், அதனால் நிறைய ப்ராப்ளங்கள் ஆஃப் ஆகிடும், ரீஸ்டார்ட் ஆகும், அது ரொம்ப ஹீட் ஆகுது சார் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்துக்காக இன்றைக்கி ஒரு அவங்களுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாய்விபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டிங்காக கிடச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். எதனால் ஹீட் ஆகுது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ஹீட் ப்ராப்ளத்தை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன செக் பண்ணணும், எதனால் வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த லேப்டாப்லையுமே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் தான் நம்மளுக்கு ஃபேன் ரன் ஆகுதான்றத ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்கணும். அதேமாதிரி தான் நம்ம இந்த லேப்டாப்லேயும் ஃபேன் ரன் ஆகுதான்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஃபேன் ரன் ஆகல, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபேன் ரன் ஆகலை, மெயின் காரணம் இந்த ஒரு காரணம் இருக்கும். ரெண்டாவது வந்து டஸ்ட்டு, டஸ்ட்னாலே அந்த ஃபேன் ரன் ஆகாது. ஏன்னா டஸ்ட் அடிச்சுட்டு இருக்கோம், ஃபேன் நம்ம திருப்பி கையில் ரொட்டேஷன் பண்ணால் ரொட்டேஷன் ஆகலைன்னா என்ன டஸ்ட்டு வந்து ஓவராக லாக் ஆகிட்டுருக்கோம், அந்த டஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தடு, ஹீட் சிங் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஹீட் சிங்கை புதுசாக ஒரு ஹீட் சிங்கை போடணும். ஏன்னா ஹீட் சிங் இருக்கிற ஹீட் சிங்கு எல்லாமே கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிட்டுருக்கும், ஹீட் ஆகி உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டுருக்கும், ஃபுல்லாக இதாகிட்ருக்கும். அதனால் நம்ம இந்த மூணு மெத்தடை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அந்த மூணு மெத்தடில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேப்டாப்பை ஃபஸ்ட்டு பேக் கவரை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதில் என்ன சொல்யூஷன்ன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து அதுக்கான தீர்வை நம்ம இந்த கம்ப்ளீட் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு லேப்டாப்புக்குள்ளே வரத்துக்கான காரணம். மற்றபடி வேறு எந்த அந்தளவுக்கு காரணம் இருக்காது. ஒரு லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த மூணு காரணத்தான், இந்த மூணு காரணத்தை நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு மூணுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் என்பது இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாய்விடெக் சேனலில் ஆரம்பித்ததுக்கு காரணமே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி தான் இதுலேயும் ஹவு டு ஐ ஃபிக்ஸ் மை லேப்டாப் ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங் அப்படின்றத நான் வச்சுருக்கேன். இந்த ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது, நிறைய பேர் வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, கொடுத்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக ரெக்டிஃபை ஆக மாட்டேந்து அப்படின்றதுக்காக இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். இந்த மூணு விஷயத்த பார்த்த பிறகும் அவங்களுக்கு அகெயின் உங்களுக்கு ஆஃப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஓவராக ஹீட் ஆகி நீங்கள் சரியாக அந்த ரெக்கவரி பண்ணாதனால உங்களுக்கு போர்டு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கலாம். அதனால் போர்டு கண்டிப்பாக மாற்றி ஆக வேண்டியதாகிடும். ஏன்னா எல்லா கம்பௌண்டும் ஹீட் ஆகி ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கும். அதனால் அந்த விஷயத்தை நம்ம எதுவும் பண்ண முடியாது, போர்டு மாற்றி தான் ஆகணும். பழைய லேப்டாப் வந்து புது லேப்டாப்பாக வாங்கிக்கலாம். புது லேப்டாப் இன்னும் சரி பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஃபேன் ப்ராப்ளம் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஃபேன் ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்டு எதனால் இருக்கா, இல்லை ஃபேனே ரன் ஆகலை, ஃபேனே ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபேனே ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போது ஒரு புது ஃபேனையும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். புது ஃபேன் ரொட்டேஷன் பண்ணால் நல்லா ரொட்டேஷன் ஆகுது, அதே பழைய ஃபேனை நம்ம ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகலை. ஆனால் இத்தனைக்கு நல்லா டஸ்ட் எல்லாம் எல்லாமே கிளியராக தான் இருக்குது. அதனால் நம்ம டஸ்ட்டு இல்லை இந்த லேப்டாப்பில், டஸ்ட்டு இல்லாமவே லேப்டாப்பு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இப்போ பார்க்குற லேப்டாப்லாம் டஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஃபேன் வந்து ரன் ஆகலை, அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இந்த மாடலில். ஒரு சிலதில் வந்து டஸ்ட்டு நிறையா இருக்குது. கேமிங் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதில் ரெண்டு ஃபேன் வரும் ஒரு கேமிங் லேப்டாப்லேயும், அதனால் வந்து டஸ்ட்டு வந்து குயிக்காக வந்து அதனால் வந்து அந்த நிறைய ப்ராப்ளம் கேமிங் லேப்டாப்லாம் ஹீட் ஓவர் ஆகும்ன்றதுக்காக அதையும் இதே மாதிரி தான் ப்ரொசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹீட் சிங் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹீட் சிங் போட்டுவிட்டு ப்ளஸ்ஸு நம்ம ஃபேன் ரெண்டுத்துமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு
ப்ளோயர் ஹேண்ட் ப்ளோயர் ஆச்சு. அந்த ஹீட் சிங்க்லேயும் டஸ்ட்டு வெளியில் போதா, டஸ்ட் வெளியில் போகிற இடத்துல லாக் ஆகிட்டுருக்கான்றது அந்த இடத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடணும். இப்படி நம்ம கிளியர் பண்ணி நம்ம செக் பண்ணுறதுனால நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நம்ம இப்போது கிளியர் பண்ண ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ தான் நம்மளுக்கு நம்மளுடைய நம்ம செய்திருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கான்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், செய்ய முடியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு இப்போ ஃபேன் ரன் ஆகுதான்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்பில்ட் பேட்டரி அதை க்ளோஸ் பண்ணுறதை செக் பண்ணோம். அதனால் வந்து பவர் மட்டும் கொடுத்துட்டு யார்ட்டே செக் பண்ணி போகலாம். ஃபேன் ரன் ஆகுது. ஃபஸ்ட் இருந்ததில் ஃபேன் ரன் ஆகலை. கையில் சுற்றி விட்டால் விட சுற்ற அந்தளவுக்கு டைட்டாக இருந்தது. அப்போ நம்ம ஃபேன் கண்டிப்பாக மாற்றி வேண்டியதாகிடுச்சு. இப்போ ஃபேன் புதுசாக மாற்றிருக்கோம் இந்த மாடலில். அதேமாரி உங்களோட லேப்டாப்பில் உங்களுக்கு நீங்கள் ஃபேன் மாற்றி உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுறோம். அதேமாரி நாங்கள் ஃபேனில் நல்லாயிருக்கு, நல்லா சுற்றுது, ஆனால் ஹீட் ஆகுது அப்படின்றதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ரெண்டுமே நாங்கள் பண்ணிட்டோம் ஆனாலும் ஹீட் ஆகுது அப்படின்னும் போதும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான மாடலோடு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட லேப்டாப் என்ன மாடல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் வீடியோ என்கிட்ட இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அதுக்காக தான் நான் உங்களை இதுமாரி ஃபாலோ பண்ண சொல்லுது. ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த மூணு ப்ராப்ளத்தை தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ரொம்ப ஹீட் ஆகுதுன்றதுக்கான மஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபேன். செகண்ட் ஒன் டஸ்ட்டு, தேர்ட் ஒன் ஹீட் சிங். இந்த மூணுத்தையும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னாவே நம்ம லேப்டாப் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் லேப்டாப்பை இந்த மாதிரி நீங்களே க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் டஸ்ட் இல்லாமல். எதுக்காகனா ஃபேன்ன்றாமல் அந்த டஸ்ட்டு அடிச்சுட்டு ஃபேனும் போய்டும், உங்களுக்கு ஃபேன் மாற்ற வேண்டியதாக ஆகிடும். அதனால வந்து நீங்கள் 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி டஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடுங்க ஃபேனை ரிமூவ் பண்ணி. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது. இதனால் நீங்கள் ரன் பண்ண இதே நீங்கள் அப்படியே விட்டு நீங்கள் ஏசி ரூம்லேயோ ஒரு கூலர் கடையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போர்டு கண்டிப்பாக அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் இருக்கிற ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுதான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக. இதனால் உங்களுக்கு லேப்டாப் ஃபேன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் ஷோரூம்லேயோ நீங்கள் மாடல் வச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதுக்காக ரொம்ப எப்படி ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கணும். நான் இப்போ ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரியுற மாதிரி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுக்கு நான் எனக்கு இந்த சொல்யூஷன் வேணும், இந்த சொல்யூஷன் வேணும், இப்படி இதை பண்ணணும், என்னோடய லேப்டாப்பில் ரெண்டுமே எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்துக்காக தான் நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணணுன்றது கிடையாது. மற்ற வேறு ப்ராப்ளம் லேப்டாப்பில் வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ என்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கான சொல்யூஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சொல்யூஷனையும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஈஸியாக தான் இருக்கும் நான் சொல்கிற மெத்தடு. ஏன்னா இதில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு கைட் பண்ணுறது. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான மெத்தடு. ஒரு லேப்டாப் எந்தளவுக்கு ஹீட் ஆகி ஹீட் ஆகுது அதனால் ரன்னே ஆக மாட்டேங்குது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அதனால் சாவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.